நீட் தேர்வு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் உயர்மட்ட குழுவை தமிழக அரசு நியமித்திருந்தது. அந்த குழுவினுடைய உறுப்பினர் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள் நம்மோடு தற்போது இருக்கிறார். நீட் மசோதா தமிழகம் இயற்றியிருந்ததை ஆளுநர் திருப்பி அனுப்பி சட்டமன்றத்தில் அந்த மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பியிருக்கிறது. இந்த சூழலில் இந்த குழுவினுடைய அறிக்கை குறித்தும் ஆளுநருடைய பதில்கள் குறித்தும் பேசுவதற்காக டாக்டர் ஜவஹர் நேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஆளுநர் தமிழக அரசு ஏற்றியிருந்த இந்த நீட் மசோதாவை திருப்பி அனுப்பியதற்கு சில காரணங்கள் குறிப்பிடுகிறார். அதில் நீங்கள் இடம்பெற்றிருந்த இந்த குழுவினுடைய அறிக்கையை பல இடங்களில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நீட் தேர்வு குறித்து உங்களுடைய குழுவானது அந்த நீட் தேர்வு டிரெக்ஷன்லெஸ், அதாவது நோக்கமற்றது, மெரிட் இல்லை, தகுதி இல்லை என்றெல்லாம் கூறியிருப்பது வந்து அனுமானங்கள் மட்டுமே அப்படின்னு சொல்கிறார் அவர். இது சரியானதாக பார்வையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது சரியான பார்வை இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதாவது அனுமானம் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு ஆய்வு என்பது ஆரம்பத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆரம்பத்தில் ஒரு சில அந்த காரணிகளை எடுத்துக்கொண்டு அது அதிலிருந்து தான் தரவுகளை பெற்று அதை நிரூபிப்போம். அது ஆய்வு என்றால் அப்படி தான் இருக்கும். முதலில் ஒரு காரணிகளை கண்டுபிடிப்போம், அந்த காரணிகள் சரியா சரியில்லையா, அதனுடைய வேலை எப்படி இருக்குது என்று தரவுகளை வைத்து இதை நிரூபிப்போம். அப்போ ஆரம்பத்தில் நாம் முதல் 5 சாப்டர்ஸில் சொல்லியிருக்கிறது என்னென்றால், இவர் கூறியிருக்கின்ற அந்த நோக்கமற்றது, மெரிட் இல்லாதது, அதுக்கப்புறம் அந்த ஏழை பணக்காரர்கள் படிக்கிறார்கள், கோச்சிங் அந்த இதெல்லாம் அந்த பயிற்சி சார்ந்ததாக இருக்கிறது, இது எல்லாமுமே அது அசம்ஷன்ஸ் என்று அவர் கூறுவது தவறானது. இதை நாங்கள் அந்த 7வது சாப்டரில் நாங்கள் நிரூபித்திருக்கோம் தரவுகளை வைத்து. அதை எப்படி அவர் கூறுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக மெரிட்னு எடுத்துப்போம். இப்போ இது நாங்கள் ஏன் இது மெரிட்டை இதை ஊக்குவிக்கவில்லை, அது அப்படி என்று நாங்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் என்றால், மெரிட்னா என்ன? அப்போ நீட்டில் மார்க் வாங்கினா மெரிட்டா, இல்லை ஸ்டேட் போர்டு மாநில பள்ளி கல்வியில் மார்க் வாங்கினா மெரிட்டா? இதில் எங்கேயாவது ஆய்வு இருக்குதா சொல்லுங்கள். எங்கேயாவது யாராவது ஆய்வு செஞ்சுருக்கிறாங்களா? ஆய்வுபூர்வமாக சொல்லணும், சும்மா கணக்கு சொல்ல முடியாது. இதே இந்த ஆளுநர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், 1% குறைவாகத்தான் மருத்துவ கல்வி சேர்க்கை ப்ரீ நீட் பீரியடு, நீட்டுக்கு முன்பு இருந்திருக்கிறது. அதை ஏன் அப்போயே மாநில அரசு சரி செய்யவில்லை? அப்போ மாநில கல்வி திட்டம் என்பது ரொம்ப புவராக இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் இதெல்லாம் இப்போ அவர் சொல்வதற்கு என்ன காரணம் அவர் சொல்ல வருகிறார் என்றால், மார்க்கு அதிகமாக நீட்டில் எடுக்கவில்லை என்பதனால் மாநில கல்வி என்பது தரம் தாழ்ந்தது என்று கூறுகிறார். அப்போ மாநில கல்வி என்பது தரமற்றது, அது மெரிட் இல்லை, நீட்டில் பாஸ் பண்ணிட்டா மெரிட்னு சொல்லுவது, அதைத்தான் நாங்கள் மெரிட்டு என்பது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறோம். இன்னொன்று, நீட் மெரிட் அல்ல என்று நாம் கூறுவதற்கு காரணம், ஒரு மாணவனுடைய அறிவை எடை போடும் பொழுது அந்த அறிவு கல்வியின் நோக்கங்கள், ஒரு 12வது வகுப்பு படிக்கிறான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, லேர்னிங் அவுட்கம்ஸ்னு சொல்லுவோம். அந்த கற்றல் நோக்கங்களை உள்வாங்கி கொண்டு ஒரு சில காரணிகள் அடிப்படை, அந்த திறன், அறிவு, இதை இந்த வெளிப்பாடுகளை நோக்கி கேள்விகள் கேட்கப்படும் தேர்வுகளில், அந்த ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் இல்லை சிபிஎஸ்இ திட்டமாக இருக்கட்டும், இப்படி தான் நாங்கள் தேர்வு நடக்கும். ஆக அங்கே பரந்துபட்ட அனைத்து அறிவையும் சேர்த்து எடை போடுகின்ற ஒரு தேர்வாக இருப்பதனால் அது சரியாக தேர்வாக இருக்கும், அது மெரிட்டை வெளிப்படுத்தும். ஆனால் நீட்டுங்கிறது ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு ஒரு 3 பாடங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் உள்ள உள்ளடக்கத்தை மட்டும் அது எடை போடுவதாக இருப்பதனால் அது மெரிட்டை வெளிப்படுத்தாது, அதனால் இது மெரிட் இல்லைன்னு சொல்கிறோம். இதில் என்ன தவறு இருக்குது? இதை நிரூபித்திருக்கிறோம் அல்லவா? அவங்க மருத்துவ கல்வியில் சேரக்கூடிய மாணவருக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதுதானே முக்கியம், இதில் இருக்கக்கூடிய அறிவை சோதிப்பது தானே முக்கியம், இதை வந்து மெரிட் இல்லைன்னு சொல்வது எப்படி சரியாகும்னு இப்போ ஆளுநர் கேட்குறாரு. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படியே எடுத்துக்கோங்க, அதில் நான் அதுக்கு தான் சொன்னேன், அறிவு திறன், நாலெட்ஜ் அண்ட் ஸ்கில் போத் ஆர் அசோசியேட்டட். அப்போ இரண்டும் சேர்ந்து தான், இப்போ நான் வந்து இப்போ ஃபிசிக்ஸை உள்கொள்கிறேன், நான் ஒரு மாணவன் படிக்கிறேன், அதனுடைய அறிவை உள்வாங்குகிறேன் என்றால் அதை நான் சிந்தித்து அதை நான் பிரதிபலிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும், ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம்.
அப்போது அந்த ரிஃப்ளெக்ஷனில் ஒரு அங்கம்தான் இந்த பரீட்சை என்பது, தேர்வு என்பது. அப்போ ரிஃப்ளெக்ஷனுங்கிறது அது ஒரு சிந்தனை, அதற்கு ஒரு ஸ்கில் தானே அது. ரீசனிங் என்பது சிந்தனை என்பது ஒரு ஸ்கில் அது. அப்போ அந்த ஸ்கில்லையும் உள்ளடக்கியது தான் அறிவின் வெளிப்பாடு. இவை இரண்டையும் சேர்த்து எடை போடுவது தான் தேர்வினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதை தான் பள்ளி திட்டங்கள் செய்கிறது, சிபிஎஸ்சியும் அதை செய்கிறது, மாநில பாடத்திட்டமும் அதுதான் செய்கிறது. ஆனால் நீட் போன்ற போட்டித் தேர்வு ஒன் ஆஃப், ஒரு நாள் நடத்தப்படுவது. அது உள்ளடக்கத்தை மட்டும் அது செக் பண்ணுவது, அது டெஸ்ட் பண்ணுவது. அதனால தான் அது மெரிட் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். நீட் தேர்வு வேண்டாம் என்று தமிழகம் கூறுவதற்கு முக்கிய காரணம், இது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு, சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரானதாக இருக்குதுன்னு தமிழகம் தொடர்ந்து சொல்லுவது, உங்களுடைய ஆய்வறிக்கையும் அதான் சொல்லுது. ஆனால் ஆளுநர் இதற்கு எதிர்மாறான கருத்தை தெரிவிக்கிறார், இப்போ அதற்கு உங்களுடைய பதில்? அதாவது பெரும்பாலான, அதாவது அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கிராமப்புற மாணவர்களாக இருக்கட்டும், ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது முதல் பட்டதாரி குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள், இப்படி அனைத்து தரப்பட்ட மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் தான் பெரும்பான்மை மக்கள் தமிழகத்தில், இந்தியாவில் கூட. அப்போ இதற்கு தரவுகளுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரவுகள் கூட முறையான துறைகளிலிருந்து 10 ஆண்டுகள் அவர்கள் வைத்திருக்கின்ற ரெக்கார்ட்ஸ், அந்த டேட்டாவை எடுத்து தான் நிரூபித்திருக்கிறோம். அதை எப்படி இவர் இல்லை என்று கூற முடியும்? அந்த ஆய்வுகளில் தவறு என்று அவர் சொல்லட்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதில் ஆய்வுகளில் எந்த தவறையும் அவர் சொல்லவில்லை. இது எல்லா அசம்ஷன்ஸு, மேம்போக்காக இதெல்லாம் கற்பனைகள் அப்படி என்று கூறி அதை மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலையே அவர். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ உங்களுடைய ஆய்வுக்கான தரவுகள் எங்கிருந்தெல்லாம் பெறப்பட்டது? இது அனுமானங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் தரப்பு வாதம்? தரவுகள் வந்து முழுமையாக அதிகாரப்பூர்வமான அரசு துறைகளிடம் இருந்து பெறப்பட்ட தரவுகள். அனைத்து டேட்டாவும் இங்கே இருந்தான். மருத்துவ பள்ளி, மருத்துவ கல்விக் கழகம், மருத்துவ சேவை கழகம், அப்புறம் பள்ளி கல்வி துறைகள், உயர்கல்வி துறைகள், இன்னும் இது போன்ற நிறைய அரசு துறைகளிலிருந்து பெற்ற ஒரு தரவுகள். இதெல்லாம் 10 ஆண்டு காலம் உள்ள டேட்டா. இப்போ இதை எடுத்து தானே நாம் அதை நிரூபித்திருக்கிறோம். நீட் வருவதற்கு முன்பாக அரசு பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை என்பது 1% தான் இருந்தது. இதற்கு மாநில கல்வியினுடைய தரம் தான் காரணம் அப்படின்னு ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பதில்? மாநில கல்வியினுடைய தரம் அப்படின்னா, அப்போ எல்லா மாநிலத்திலையும், தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அங்கே 1% குறைவு இல்லாமல் அங்கெல்லாம் 100% மாநில கல்வியில் வரவங்க தான் நீட்டில் பாஸ் பண்ணி போயிருக்காங்கன்னு சொல்கிறாரு அவர். இது குளோபல் ஃபினாமினா. தி கவர்னர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் அ குளோபல் ஃபினாமினா. இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்துப்போம். அமெரிக்காவில் கருப்பர்கள் மற்ற மாணவர்கள், வெள்ளை மாணவர்கள், இந்திய மாணவர்கள் மற்ற மாணவர்களை கம்பேர் பண்ணும் பொழுது அந்த கருப்பின மாணவர்கள் அதிகமாக அதில் வர்றதில்லை. அதற்கு காரணம் என்னன்னு அந்த அரசு கண்டுபிடிச்சிருக்குன்னா, அவர்களுடைய சமூக பொருளாதார மற்ற சூழலியல் பின்புலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்திற்கு நிறைய குற்றப்பிரிவு பின்னணிகளை கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வர்றாரு, ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படின்னா, அவருடைய சூழ்நிலையில் அவருக்கு அறிவு இருக்கும், இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய எக்ஸ்போஷரோ பின்புலமோ இல்லாத காரணத்தினால்தான் அவர் பள்ளி கல்வியிலோ மற்ற அந்த தேர்வுகளிலோ குறைந்த மதிப்பெண்ணை எடுக்கிறார். அதனால் அவர் அறிவற்றவர் என்பது கிடையாது. அதனால் தான் சேட் போன்ற எக்ஸாம் கூட காலேஜ் போர்டு தான் நடத்துது. அவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா, அட்வர்சிட்டி ஸ்கோர் அவங்களுக்கு கொடுக்க முன்வந்தாங்க. அதாவது அட்வர்சிட்டி, ஈவன் இந்த அட்வர்சிட்டிஸை சந்திக்கிறான், இந்த முரண்பாடுகளை சந்திக்கின்றான். காரணம் குற்றப்பின்னணி, அந்த சமூக பிரச்சனைகள், இதையெல்லாம் பின்புலத்தில் வருவதனால், அந்த முரண்பாடுகளை அவன் சந்திப்பதனால் அவனுக்கு அந்த அந்த போட்டித் தேர்வில் ஒரு ஊக்கமாக மார்க் போடணும்னு ஒரு கணக்கு போட்டு அதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி அன் இஷ்யூ ஆஃப் தமிழ்நாடு. தி கவர்னர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவருக்கு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும், இது வந்து இந்தியா என்பது ஒரு வளர்ந்து வரும் நாடு, வளர்ச்சி அடைந்த நாடிலும் இது நடக்கிறது. ஆக இங்கு பெரும்பான்மை மக்கள் பெரும்பாலான ஒரு சமூக பின்னடைவுகளையும் பொருளாதார பின்னடைவுகளையும் சந்திப்பவர்கள். இது போன்ற கற்றல் வெளிப்பாட்டில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அது அதற்கு உண்டான எஜுகேஷ்னல் இன்புட், எஜுகேஷ்னல் மெஷர்ஸ், அதற்கு உண்டான
தீர்வுகள் என்ன என்று அரசு ஆய்வு செய்து அதை காலப்போக்கில் தான் செய்ய முடியும். அதை செய்து வருவார்கள், செய்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் அதை நிறைய செய்திருக்கிறது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது. ஆனால் இருந்தும் ஆறாவது ரெக்கமெண்டேஷன், எங்கள் ரிப்போர்ட்டில் உள்ள ஆறாவது ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, இதை களைய வேண்டும், இதற்கு உண்டான கற்றல் வெளிப்பாட்டினை அனைத்து மாணவர்களும் பெறுவதற்கு ஊக்குவிப்பதற்கு அனைத்து ரெமீடியல் ஆக்ஷன்ஸு, அது கற்றல், தேர்வு முறைகள், இந்த ரோட் எக்ஸாமினேஷன் எடுக்கிறது, இது எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோமே. அதில் நாங்கள் ஒன்றும் இதை அக்னாலஜி பண்ணாமல் இல்லையே, இது குறைதான் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை வந்து குறை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அரசு ஆறாவது ரெக்கமெண்டேஷன் அவரை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதையெல்லாம் அரசு இந்த முயற்சிகளை எடுத்தால் இந்த அந்த கிராமப்புற மாணவர்களோ அல்லது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களோ அவர்களுடைய வெளிப்பாடும் அதிகப்படுத்தும்னு சொல்லியிருக்கிறோமே. நாங்கள் ஒன்றும் அதை வந்து மறுக்கலையே. ஆனால் அது வந்து காரணம் இங்கே இருக்கின்ற கல்வியினுடைய கோளாறு, கல்வி திட்டத்தின் கோளாறு, அதை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, அதை நாங்கள் தப்பு என்று நாங்கள் கூறுகிறோம். இப்போ நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் முதல் முறை தேர்வு எழுதுபவர்களை தவிர பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்து கோச்சிங் கிளாஸஸ் போய் பயிற்சி எடுத்து எழுதக்கூடிய மாணவர்கள் தான் வந்து அதிகம் தேர்ச்சி பெற முடியுது. எனவே கோச்சிங்க்கு செலவழிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது சாதகமாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஆய்வறிக்கை சொல்லுது. ஆனால் இதே போன்ற இந்த கோச்சிங் பயிற்சிகள் எல்லாம் மாநில கல்வி திட்டத்தில் தேர்வு எழுதுபவர்களுக்கும் கூட இது போன்ற பயிற்சிகள் நடைபெறுகிறது அப்படின்னு ஆளுநர் குறிப்பிடுகிறார். உங்களுடைய பதில்? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதாவது எப்படின்னா, இதுக்காக அதுவா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுலேயும் அந்த என்னது அதில் அந்த அதுலேயும் பயிற்சிகள் இருக்கிறது. கோச்சிங் மூலியமாக இந்த நாமக்கல் போன்ற ஒரு சில பள்ளிகளிலிருந்து அது நடக்கின்றது. ஒரே பள்ளியிலிருந்து 100 பேர் மெடிக்கல் சேர்றாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது கோச்சிங்னால தான் நடக்குது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அது சரி என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் இது கோச்சிங் இருக்குன்னு, அதனால் இன்னொரு கோச்சிங்கை நாங்கள் கொண்டு வரோன்னு இவர் கொண்டு வருவாரா? சரி, நாங்கள் கோச்சிங் பண்ணி தான் இந்த 100 மாணவர்கள் வந்து ஒரே பள்ளியிலேருந்து வரா நாமக்கல்லேருந்துங்கிறதுக்காக நீங்கள் ஒரு நீட்டை கொண்டு வருவீங்களா, அது ஒரு கோச்சிங் கொண்டு வருவீங்களா? அப்போ கோச்சிங்க்கு கோச்சிங் தான் நீங்கள் தீர்வுன்னு சொல்ல வரீங்களான்னு நான் கவர்னர் கேட்குறேன். நான் கோச்சிங்க்கு கோச்சிங் தீர்வு கிடையாது, கோச்சிங்க்கு லேர்னிங் தான் தீர்வு. அதாவது பயிற்சியை ஒதுக்கி கற்றலை போதிக்க உயர்விக்க வேண்டும். அதற்கு தீர்வை தான் நாங்கள் எங்கள் இதில் அந்த ஆறாவது ரெக்கமெண்டேஷன் அந்த தீர்வை தான் சொல்லியிருக்கிறோம். கோச்சிங்கை ஒதுக்கி விட்டு லேர்னிங்கை போற்றப்பட வேண்டும் கல்வியில். அப்பொழுதுதான் மாணவனுடைய அனைத்து பண்பட்ட பலதரப்பட்ட அறிவு வெளிப்பாடு வெளிப்படும். அது போன்றவன் தான் மருத்துவ பயிற்சிக்கு வர வேண்டும், கல்விக்கு வர வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதனால் இவர் என்ன சொல்ல வர்றாரு, நீங்களும் கோச்சிங் போடுவீங்களா, நாங்கள் போட்டிக்கு இன்னொரு கோச்சிங் போடுறதுக்கு இன்னொரு நீட்டுன்னு எக்ஸாம் கொண்டு வரோம்னு சொல்லுவது தவறு. இப்போ இவ்வளவு தரவுகளின் அடிப்படையில் நாய்வறிக்கை இருந்தும் கூட ஆளுநர் இப்படி பதில் கூறுவது என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம், அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கலாம். ஏன்னால் அவர் சார்ந்திருக்கும் அவருடைய பொறுப்பு, அவருடைய ஒன்றிய அரசினுடைய ஒரு பிரதிநிதி, இதனால் அவருக்கு இருக்கலாம். அதில் நான் எதுவும் கமெண்ட் சொல்ல முடியாது. ஆனால் அவர் கூறுவது முற்றிலும் தவறு. ஒரு இடத்துல அவர் கூறியிருக்கிறது பொய்ன்னு கூட சொல்லுவேன். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த கமிட்டி அண்டர்மைன் பண்ணியிருக்கு, அதை ஒருதலை பட்சமாக பார்க்கிறது அந்த தேர்வை அப்படின்னு அவர் சொல்கிறது. நாங்கள் எங்கேயுமே அதை சொல்லலை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லாமல் எந்த மாணவனும் மருத்துவ கல்விக்கு போக முடியாதுங்கிறது உலகத்தினுடைய உண்மை, உலகளாவிய உண்மை அது. அதை எப்படி இது போன்ற ஒரு உயர்மட்ட குழு நிராகரிக்கும்? அதை எப்படி அந்த தேர்வை நடத்துவது என்பதில் நிறைய கோளாறுகள் இந்த நீட்டில் இருக்குது. அந்த கோளாறுகளை வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதனால் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டெஸ்ட்டு இப்படி நடத்தக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இவழிய அதை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆனால் அதை அவர் நாங்கள் புறக்கணித்தது போன்று எழுதியிருப்பது ஒரு பொய். அதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வந்து வசதி படைத்த பின்புலத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமாகும், தரம் இல்லாத மாணவர்கள் உள்ளே நுழைவதற்கும் நீட் வழிவகுக்கும் அப்படின்னு உங்கள் ஆய்வறிக்கை கூறியிருப்பது அனுமானம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய தரவுகள் என்னென்ன? தரவு அதாவது நாங்கள் சொல்லியிருக்கிறோமே, நீங்கள் நடத்துகின்ற பரீட்சையிலே கற்றலுடைய வெளிப்பாடு என்ன? அறிவு திறன், அறிவு, நாலெட்ஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆன் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். அப்போது இதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தேர்வு முறை மட்டும்தான் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸு, தரமான ஸ்டூடெண்ட்ஸை அடையாளம் கண்டு கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அது இல்லை எனும் பொழுது
அது கோச்சிங்கை தான் போதிக்குதுன்னும் பொழுது, அப்போ கோச்சிங்க்கு போகிறவன் டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்லு மட்டும்தான் தெரியலாம். பட் நீங்கள் எந்த கோச்சிங் சென்டர் போனாலும் அங்கே பாடம் போதிக்கிறாங்களா இல்லை, அல்லது அந்த ஒரு அறிவு தெளிவு ஏற்படுத்தப்படுகிறதா இல்லை, ஒரு பரீட்சையை ஒரு தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்ஸ் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. அது எந்த முட்டாளும் கூட அதில் சேர்ந்து பெரிய மதிப்பெண்ணை பெற்றுவிட முடியும், அதற்கு அறிவு தேவையே இல்லை. அதனால் நீங்கள் வைக்கின்ற பரீட்சையே வந்து அறிவை எடைபோடாத இருக்கும் பட்சத்தில் அதன் மூலமாக வரும் மாணவன் தரம் குறைந்தவனாகத்தான் இருக்கிறான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் 5வது சாப்டர் அவர் படித்து பார்க்க சொல்லுங்கள் கவர்னரை, அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம். 5 காரணிகளை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு போட்டித் தேர்வு மீட் பண்ணணும், அந்த அதை உறுதிப்படுத்தணும் என்று. அதை 7வது சாப்டரில் தரவுகள் அடிப்படையில் அதை உறுதிப்படுத்தவில்லைன்னு நிரூபிச்சிருக்கோம்.